ஏங்க அசலம் மோஸ்டர் ஸ்டோரி இந்த வீடியோல அடிக்கிற வெயில்ல ஹூடி போட்டு தூங்குற நாயில இருந்து சொந்த வீட்டுல ஐஸ் எடுக்கிறதுக்கு டாக்ஸ் வாங்குற நாய் வரைக்கும் நான் கொண்டு தூங்கிட்டு இருந்த நாய் பூனை மண்டையில தாக்க போற வர காரெல்லாம் பிடிச்சி ஜிராபி எட்டி பாக்கானே பலதானது பாக்கலாம். ஒரு பத்து நிமிஷம் வச்சுலாம் வரடிச்சுட்டு சரி வாங்க போலாமா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பிடிக்கணும் இந்த மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி நான் இன்னும் கொஞ்சம் குதூகலமா ரெடி பண்ணுவேன். Listen. யார் ராணி குறுகுறுன்னு பூசா இந்த வீட்டுல இருந்து உட்காந்துக்கிற அவ கூட்ட நான் வந்துருவியா பின்னாடியே அதனால வெளியே கூட்டா குளத்துல இல்ல பாண்டு கிண்டல குளிக்க வச்சா மட்டும் அப்படியே ஆணு வாயை இழுச்சிட்டு குளிக்கிறல்ல உள்ள குளிக்க வச்சா மட்டும் நான் வலிக்குது ஐயோ பேசாமே இருந்திருக்கலாமே தேவையில்லாம ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போய் மாட்டீங்கடா இவங்கிட்ட. அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்காக நூடுல்ஸ் செஞ்சு தராங்க போல. நான் வந்துட்டு அந்த அன்பை எதுவும் சொல்லணும்னு நினைக்கல, இருந்தாலும் நூடுல்ஸை லைட்டாக கருகிடுச்சுன்னு நினைக்கிறேன்க்கா. கொஞ்ச நேரம் விட்டுட்டு நிம்மதியா வெளியே தைரியமா போயிட்டு வரமுடியடா ஜிம்னாஸ்டிக் வித்த காட்டுனுக்குறான் வீட்டுக்குள்ளார. அவர் மேலேருந்து கீழே இறங்கி வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இவர் கூட்டுக்கிட்டு இருக்க அந்த நாய் டேய் அதான் மேல வரல இறங்கி வர வேண்டியதுனா பயமா தானே நான் இருக்கிற தைரியமா என்னப்பா வாங்க வாங்கன்னு கூட்ட என்ன கையில வச்சுக்கிற பெரிய சைஸ் பிஸ்கெட்டா கூட என்ன பிராண்ட் கார் இது நல்ல நறுமணம்டா உன் கார்ல. ஓ மை காட் இப்போ பாருங்க சும்மா சும்மா இன்சல்ட் பண்ணிடக்கூடாது வாயால் பேசுங்க சார் எதுவாக இருந்தாலும். அந்த பூனை பாட்டுன்னு வந்தால் கூட ஒரு ரோடு போட்டு விட்டு போயிருக்கோம். நீங்கள் அதை துரத்துறன்னு சொல்லி அது ரிவர்ஸ் எடுத்து போனது இல்லாமல் அவன் சித்தப்பா பெரிய பாப்பாயெல்லாம் கூட்டினு வந்து நலங்க வாசினுங்கிறான். நம்ம திறந்தா சும்மா சூட சூட இட்லியா நான் தெரியும் ஐயோ சுட்டுருச்சா செல்லும் நல்ல தர தொடச்சு கிடிச்சு பல பல பலன்னு இருக்குது இப்ப போய் நாஸ்தி பண்ணுவோம். அது ஒரு பாரம்பரியமான மிஷினா இருக்கும் போலங்க ஒரு 300-400 வீடு அந்த மிஷின் வச்சே கட்டியிருப்பாங்க போல. இவனுங்க எதுக்கு அப்படியே உருப்படியே இல்லாம போறானுங்க இப்ப தெரியல. சாப்பாட்டுக்கு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணா அந்த டைமுக்கு சாப்பாடு தட்டுல வரணும். இந்தா தூக்கி போற கரெக்டா பிடிங்க பாப்பா நீ போடுற முதல்ல அப்புறம் என்ன சார் சும்மா சும்மா எந்த கழுதைக்குமே பஞ்சுவாலிட்டியே கிடையாதுங்க. ஒரு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு 2500 கூலி கேட்கறான். 6 லிட்டர் பெட்ரோல் வாங்கி போட்டு அது பாட்டும் சுத்தி இருக்குது எந்த கேள்வியும் கேட்காம. அவரே கொஞ்சம் டென்ஷன் பாத்தீங்க அவரு நீங்க தலையில கை வச்சிட்டு இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கையை எடுத்தீங்கன்னா முட்டு 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 வரும். தாத்தா பாட்டி கேக்க விட்டலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு கிட்ட எடுத்துட்டு போவா தவறி கேட்டு வந்து பாட்டி இங்கேயுமா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து பாக்க தாத்தா ஈஸியா சமாளிச்சிட்டாருங்க. உண்மையான காதல் என்று ஒன்று உள்ளது காலம் கடந்து போன பின்பு. இங்க பாரு இங்க இருந்து அங்க போனா உனக்கு 4 கால் இருக்குதுல்ல இறங்கி நடந்து போனா உனக்கு என்னடா எதுக்கு எல்லாத்துலயும் பறந்து பறந்து போயினுங்கிற. ஏங்க துரத்துற பூனைய கூட விடுங்க அது அவனோட குணம் இங்க ஓடுறவரை பாருங்க 180 கிலோமீட்டர் வேகத்துல ஓடி நிக்கிறாரு. அப்படியே போ ஐயோ தெரியாம தண்ணில கால் பட்டு ஏதோ தெரியாம பட்டுச்சா நீ கால் வச்சு தண்ணில நான் குடிக்கணுமா அந்த நானும் தெரியாம உதைக்கிறேன் போ. பாசமா தூக்கிட்டு வர நினைச்சேன் தெரியுமா ஆனா மழைக்கு கொடை மாதிரி யூஸ் பண்ற பத்தியா என்ன கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது ஆனாலும் கண்டம் தாண்டும் ட்ரெட்மில்ல ஏறிதான் ஓடணும்னு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா உனக்கு முதல்ல இதோட கைடன்ஸ் தெரியுமா உனக்கு ஃபர்ஸ்ட் இங்க வா நான் சொல்லி தரேன் வா. இவன் ஒரு அதிசய புதி இவன் 20 நகங்களும் புலி
ஏன்னா எனக்கு போடுற அதே சாப்பாடு தானே அவனுக்கும் போடுறீங்க. அவன் என்னடா 10x சைஸ்ல எரும மாடு மாதிரி வந்து நிக்கிறான். கம்பியை தூயின் வந்து வைக்கிறானுங்களே நல்ல மனுஷன், நல்லா திட்டக்கூடாதே, ஒரு பிரஷு கிசு மாட்டி கேட்கக்கூடாதே, என்ன சோப் போட்டு குளிக்க வைக்கிறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா. இந்த நாய்க்கு எதுக்குடா செருப்பா, நம்ம செருப்பா கடிக்கும் போதே என்ன சாஃப்டா பஞ்சு மாதிரி தூக்கி போய் வச்சு. எங்கடா இங்கே தானே செருப்பு வச்சேன், காணா பார்க்கறானா பார்க்கறானா ஐயோ பார்க்கறான். ஹேண்ட்ஸ் அப், ஃபிங்கர் ஆன் தி மவுத். ஓயால கேட்ட கேள்வி பதில் சொல்ல மாட்டேங்கிற, நீ அப்படி நில், 4 மணி நேரத்துக்கு அப்படி நில். அப்பா ஒரு 5-star ரெஸ்டாரண்ட்டுக்கு போவா, அங்க பஜ்ஜிக்கு மேல சத்தனும் போட்டு குத்துருப்பாங்க போல, ஃபோனும் ஊத. செம்ம டேஸ்ட், எம்மி 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 எம்மி. அங்க பாரு பிச்சைக்காரன் கத்தின்னு அவனுங்களால் போட்டு அனுப்பு. வெளியே கூட்டுமானா ஜாலியா இருப்பானு பார்த்தா வந்து கதவு கிட்ட நின்று கதவு துற கதவு துறனு அரை மணி நேரமா கத்தினு இவனுங்களா எதுவும் வெளியே கூட்டுமானோம். இந்த டப்பாவுல இந்த இடுக்குல எப்படி மாட்டிருப்பான்ட்டு நானும் ஆழ்ந்த சிந்தனையில இருந்தேன், இப்பதான் தெரியுது தெளிவான விளக்கம். இங்கே வாயா, என்ன டைல்ஸ் செஞ்சு கொடுத்தபாரு, இப்படி வச்சாலும் செட் ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, என் அறிவு திருப்பி இப்படி வைக்கலாம்னு பார்த்தாலும் செட் ஆக மாட்டேங்குது. என்ன கணக்கு, ஓ இப்படியா, அது அவங்களோட பாஷையில் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா, அவனுக்கு ஒரு ஆச்சரியம், யார்ரா அவன் நம்ம பாஷையை இவ்வளோ சூப்பராக பேசுகிறான்னு. இன்னைக்கு சாதிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தாரு, சரி சாதிச்சு என்ன பண்ண போகிறோம்ட்டு தூங்கிட்டாரு திருப்பி. இந்த ப்ராப்ளம் மட்டும் உங்க கையில இருந்துச்சு வச்சுங்களா, நீங்க நைட்ல லைட் போட்டு மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணி படிக்கணும்ன்ற அவசியமே கிடையாதுல, என் புக்குக்கு மட்டும் லைட் வச்சு நான் தான் படிக்கவே மாட்டேன். இந்த பக்கம் வேணா, நீ இந்த பக்கம் வேணா. ஏ ஏரியாவே ஒரு மாதிரி, இல்ல இல்ல கொஞ்சம் தள்ளிப்போயன் தள்ளிப்போயன், இவன் பக்கத்துல ஒருத்தன் தீவிரவாத மாதிரி இருக்கிறான்டா. ஒரு 5 நிமிஷத்துல பூட் ஆயிருவாரு. உண்மையால ஒரு ஹார்ஸ் பவர் பாத்துருக்கீங்களா? சாதா சேர்ல சார் நீங்க 4 பேர் உட்காரனா இப்படி போட்டுக்கலாம், நீங்க 2 பேர் உட்காரனா இல்ல 3 பேர் உட்காரனா மடிச்சு போட்டுக்கலாம். இதை பப்ளிக் பிளேஸ்ல வைக்கிறதுக்காக ரெடி பண்ணுறாங்க நம்ம ஊர்ல. கூட்டமா வாத்து குடிங்க மேஞ்சிக்கிட்டு இருக்க, ஆது கிட்ட போயிட்டு கத்த, ஆதுகளும் திரும்பி பேசுதுங்க. அந்த இன்ஜின் சரி கிடையாது, ஆள் தூக்கி தூரம் போட்டா. இப்ப புதுசா ஜெர்மன் மேடு இன்ஜின் இறக்கி இருக்கிறேன். ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாருங்க, அப்படி ஒரு ஆள் அவர். அங்க பாரு டிராபிக்ல கூட நிமிஷத்துக்கு எதுக்கு வேஸ்ட் பண்ணு சொல்லிட்டு சுத்தி சுத்தி கேலரியை ஏறிக்கிறா பாருங்க. நம்ம ஊர்ல மட்டும் இல்ல யூனிவர்சலாவே நம்ம எல்லாத்துக்குமே பெயிண்ட் டப்பா தான் யூஸ் பண்றோம். இது குறித்து பெயிண்ட் டப்பாவில இரும்புல ஏற்பாடு பண்ண சொல்லி நான் கோரிக்கை வைக்கிறேன். ஐஸ் கட்டி எடுக்க வேண்டாம், சுத்தி முத்தி பாக்கறா ஒரு பையில ஒருத்த நடமாட்டம் இல்ல. ஐஸ் கட்டி எடுக்கிற எடுத்து முடிச்சுட்டு பாருங்க. அவரு கார் பின்னாடி அப்படியே கிழிச்சுட்டு இரும்பு எலும்பு வெளியே வந்து பாக்கிறது கூட பிரச்சனை கிடையாது. அவர் அங்க ஆக்சிலேட்டர் அழுத்தினா இது வாயை திறந்து திறந்து மூடுது.